श्लोकम पराजित श्री असुभिष्ट हापितहि इंद्रेण राजन இறந்து போய் மகாபலி கீழே கிடக்கான். ஆனா தலைவன் இறந்து கீழே கிடப்பதை அறியாமல் அசுரர்கள்லாம் தேவர்களோடு சண்டை போட்டாளாம். அந்த இடத்துக்கு நாரதர் வந்தார். நாரதர் வந்து அசுரால்கிட்ட சொன்னார், ஏண்டா உங்க தலைவன் மகாபலியே இறந்து கீழே கிடக்கான், செஸ்ல ராஜாவுக்கே செக்கு வச்சு முடிச்சாச்சுன்னா சிப்பாய் எல்லாம் வச்சுட்டு செஸ் எங்கேருந்து விளையாடுறது? அது போல இந்த ஆள் இல்லாத கடையில யாருக்கு டீ ஆத்தரங்கிற மாதிரி உங்க தலைவன் மகாபலியே இறந்து போயிட்டான், நீங்கள்லாம் எதுக்குடா சண்டை போடுறீள்? இறந்த மகாபலியை மீண்டும் மீட்பதற்கு என்ன வழின்னு பாருங்கோனார் நாரதர். அதற்கு என்ன வழின்னு கேட்டா அசுரர்கள். நாரதர் சொன்னார், உங்கள் குருவான சுக்கராச்சாரியார் அஸ்தமனகிரி என்னும் மலையிலே தவத்தில் இருக்கிறார். இந்த மகாபலியின் இறந்து போன சடலத்தை சுக்கராச்சாரியார்கிட்ட கொண்டு போய் கொடுங்கோ, சஞ்சீவனி மந்திரம் என்ற மந்திரம் அவரிடம் இருக்கிறது, இறந்தவனுக்கும் உயிர் கொடுப்பார் என்று நாரதர் சொன்னார். நேற்றே சொன்னேன் இல்லையா, நாரதரை யாருமே பகச்சிக்க மாட்டா, அவர் மீடியா மாதிரி, அவர் சொன்னா எல்லாரும் கேட்பா. உடனே அசுரன்லாம் பார்த்தான், சண்டையை நிறுத்தினார்கள். இறந்து போய் கிடக்கும் மகாபலியின் சடலத்தை எடுத்து சென்று அஸ்தமனகிரியில் உள்ள சுக்கராச்சாரியரிடம் கடத்தினார்கள். இந்த மகாபலிக்கு ஆச்சாரிய பக்தி ரொம்ப அதிகம். தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியரிடம் அப்படி ஒரு பக்தி வைத்திருந்தான். அதனால அந்த ஆச்சாரியன் சுக்கராச்சாரியர் மகாபலி மீது கருணை கொண்டு தன்னுடைய சஞ்சீவனி மந்திரத்தாலே இறந்த மகாபலிக்கு உயிர் கொடுத்தார். பிருகுபிஸ்ஸ ஜீவிதஹா, பிருகுவம்சத்து ஆச்சாரியனான சுக்கராச்சாரியராலே மீண்டும் உயிர் பெற்றான். உயிர் பெற்ற மகாபலி அந்த நன்றி விசுவாசத்தோடு ஆச்சாரியனை ஆராதித்தானா, சர்வாத்மனா தான் அபஜத் பிருகூன் பலிகி சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதனேன. அந்த ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபச்சாரங்கள் திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி அந்த ஆச்சாரியர்களை ஆராதித்தான். அப்போ சுக்கராச்சாரியரும் மற்ற பல ரிஷிகள் சுக்கராச்சாரியரோடு சேர்ந்து பிருகுவம்சத்து ரிஷிகளும் அவரை சார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் ஆராதித்தான் மகாபலி. அதனால சுக்கராச்சாரியாரும் அந்த ரிஷிகளும் மகாபலி இடத்துல ரொம்ப ஒரு பிரீத்தி உகப்பு அடைந்து விட்டார்களாம். அதனால சுக்கராச்சாரியார் மகாபலிக்காக விஸ்வஜித் என்று ஒரு யாகம் பண்ணாராம். இந்த விஸ்வஜித் யாகம் மட்டும் ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவனை உலகில் யாராலும் வெல்ல முடியாது, உலகத்தையெல்லாம் வென்று விடுவான். விஸ்வஜித்துன்னு யாகத்துக்கே பேரு. தம் பிராமணா பிரகவ பிரியமானாக அயாஜயன் விஸ்வஜிதாத்ரிணாக்கம் ஜிகீஷமானம் விதினாபிஷிச்சிய மகாபிஷேகேன மகானுபாவாக. அந்த விஸ்வஜித் என்ற யாகம், இது வியாக்கியானத்தில் வீரராகவ சுவாமி காட்டுகிறார். அதர்வண வேதத்தில் பகுவிருச்ச பிராமணம்னு ஒரு பகுதி, அந்த பகுவிருச்ச பிராமணத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களை கொண்டு இவர்கள் இந்த விஸ்வஜித் யாகத்தை மகாபலிக்காக செய்து வைத்தார்கள். அந்த யாகத்தை செய்தவாறே என்னாச்சா, யாகத்தி யாகம் பண்ணும் போது அந்த வேள்வி தீ எரியும் அல்லவா, அந்த யாகத்தீயில் இருந்து ஒரு தங்க ரதம் புறப்பட்டு வந்தது. மகாபலி உட்கார்ந்து சண்டை போடுறதுக்கான ரதம் தங்கத்தேர் யாகத்தீயில் இருந்து வந்தது. அந்த தேரை இழுப்பதற்கான பச்சை குதிரைகள் யாகத்தீயில் இருந்து புறப்பட்டு வருகின்றன. சிங்க கொடி, மகாபலியின் கொடியிலே சிங்கம் இருக்கும், சிங்க கொடி அதுவும் யாக அக்னியில் இருந்து வருகிறது. தங்க வில், தங்கத்தால் பொன்னாலான வில் அதுவும் யாகத்தீயில் இருந்து வருகிறது. அம்பரா தூணி அதுவும் யாகத்தீயில் இருந்து வருகிறது. அம்பரா தூணினா எம்டி துணி இல்லை, அதில் அம்புகள் நிறைந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லை, அதில் சிறப்பம்சம் என்னென்னா அம்புகள் குறையவே குறையாதான், அக்ஷய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க அம்புகள் வந்து கொண்டே இருக்கும், அதுவும் யாகத்தில் இருந்து வருகிறது. அதுக்கப்புறம் மகாபலி என்ன பண்ணானா, இப்போ எல்லாம் வந்ததும் சண்டைக்கு தயாராயிட்டான். இவனுடைய தாத்தாவான பிரகலாதன் மகாபலிக்கு ஒரு மாலை கொடுத்திருந்தான். அந்த மாலையை எடுத்து கழுத்திலே அணிந்து கொண்டானான். நான் சண்டைக்கு போகப் போகிறேன், வெற்றிக்கு அடையாளமாக இப்போவே மாலை அணிந்து கொள்கிறேன்னு அணிந்து கொண்டான். அதுக்கப்புறம் ஆச்சாரியனான சுக்கராச்சாரியர் அவர் மகாபலிக்கு ஒரு சங்கு கொடுத்தாராம். இந்த சங்கை கொண்டு நீ சங்கநாதம் பண்ணி எதிரியை போருக்கு அழைக்கலாம்னு சுக்கராச்சாரியார்கிட்டேருந்து சங்கு வாங்கிட்டான். அப்போ என்னென்னலாம் வந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அக்னி தீயில் இருந்து தங்க ரதம், பச்சை குதிரைகள், சிங்கக்கொடி, தங்க வில், அம்பரா தூணி, அம்பெல்லாம் வந்துருத்து, பிரகலாதன் கொடுத்த மாலை, சுக்கராச்சாரியார் கொடுத்த சங்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்படுறான். எங்கேன்னா தேவலோகம், இந்திரனுடைய அமராவதி பட்டணத்தை என் சேனையோடு முற்றுகையிடப் போகிறேன். தம் தேவதானீம் ச வருதி நீபதிஹி பகிஸ்ஸமந்தாத் ருருதே பிரதன்யா
आचार्य दत्तम जलजम महास्वनम दध्मौ प्रयुंजन भयमिंद्र योषिताम नेरा महाबली போனா இந்திரனுடைய அமராவதி பட்டணத்தை தன் அசுர சேனையோடு முற்றுகையிட்டான் முற்றுகையிட்டு விட்டு சுக்ராச்சாரியர் கொடுத்த சங்கை எடுத்து சங்கநாதம் பண்ணானான் அந்த சங்கநாதத்தை கேட்டவாறே இந்திரன் கலங்கி நடுங்கி பயந்து தேவகுருவான பிரகஸ்பதியிட்ட போனான் சுவாமி திடீர்னு சங்கநாதம்லாம் கேட்கறது மகாபலி வந்திருக்கா இறந்து போய் நான் தானே அடித்து இறந்து போனா மகாபலி இப்போ பழைய வலிமையோடு இந்த மகாபலி திரும்பி வந்திருக்கானே இவனுக்கு எப்படி வலிமை வந்தது இவன் எப்படி திரும்பி வந்தான்னு கேட்டான் அப்போ ஆச்சாரியன் பிரகஸ்பதி இந்திரன்ட்ட சொல்றார் ஜானாமி மகவன் சத்ரோஹோ உன்னதேரஸ்ய காரணம் சிஷ்யாய உபபிருதம் தேஜா பிருகுபீர் பிரம்மவாதிபிஹி இவனுக்கு எப்படி தெரியுமா இந்த வலிமை வந்தது இவன் தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே பக்தியோடு இருந்தான் அந்த ஆச்சாரிய பக்தியால் இன்று சிறந்து விளங்குறான் நான் பிரகஸ்பதி எவ்வளோ பெரிய பாடம் பாருங்கோ ஆச்சாரியன்ட்ட மட்டும் ஒருத்தனுக்கு பக்தி இருந்துருத்துன்னா பிராணன் போகும் அளவுக்கு ஆபத்து வந்தாலும் ஆச்சாரிய அனுகிரகம் அதிலிருந்து காத்து உயிரை மீட்டு கொடுத்து விடும் அப்போ மகாபலி உயிர் செத்து விழுந்தான் அதனால தான் அதை ரெக்கார்ட் பண்ணுறார் சுகபிரம்மம் அடியேனும் அதனால தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி நேரம் ஆரம்பிக்கலை மகாபலி செத்து போனாங்கிறத சொல்லித்தான் ஆரம்பித்தேன் சில பேருக்கு கூட தோணும் உபன்யாசம் ஆரம்பிக்கும் போதே மகாபலி செத்து போனான்னு அமங்கலமாக ஆரம்பிக்கிறானேன்னா இல்லை ஆச்சாரியன் அனுகிரகம் என்பது ஒருவன் இறந்து கீழே விழும் நிலை ஏற்பட்டாலும் குருவின் அருள் ஆச்சாரிய கிருபை இருந்தால் அதில் இருந்து கூட அவனை உயர்த்தி விட்டுவிடும் அதனால பிருகஸ்பதி சொன்னானா அன்று கீழே விழுந்து கிடந்தவன்டா மகாபலி அடிபட்டு விழுந்தவன் இன்னைக்கு அதை விட பல மடங்கு வலிமையோடு வாடா போருக்குன்னு உன்னை எதிர்த்து சவால் விடுறான்னா அந்த குருவின் அருள் தான் காரணம்னார் இந்திரன் கேட்டானா சரி இப்போ நான் இவனை ஜெயிக்கணும் இவனுக்கு எப்படி வலிமை வந்ததுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அது முக்கியம் இல்லை நான் ஜெயிக்கணுமே அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டான் என்ன பண்ணணும் பதில் தான் சொல்லிட்டாரு அவரே ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தா ஜெயிக்கலாம் ஏன்னா இப்ப என்ன சொன்னார் மகாபலி இவ்வளவு வலிமை பெற்றதற்கு அவன் ஆச்சாரிய அனுகிரகம் காரணம் அப்ப இந்திரன் ஜெயிக்கணும்னா தன் ஆச்சாரியன் பிருகஸ்பதி கிட்ட அந்த பக்தியோட இருக்கணும் ஆனா இந்திரனுக்கு தான் அந்த பக்தியே இல்லையே அதனால பிருகஸ்பதி பார்த்தார் இப்ப பார்ப்பா நான் முன்னாடி சொன்ன பதிலையே உனக்கு புரிஞ்சிருக்கணும் அதுலயே உனக்கு புரியலைன்னா வேற வழியே இல்லை அதாவது ஆச்சாரியன்ட்ட பக்தியோடு இருந்து குருவருளை பெற்றால் ஜெயிக்கலாம் அது உனக்கு புரியலையா பிருகஸ்பதி சொன்னாராம் இந்திரா உன்னால் அவனை வெல்ல முடியாதுன்னார் ஏஷ விப்ர பலோதர்க்கஹ சம்ப்ரதி ஊர்ஜித விக்ரமஹா அவன் குருவருளோடு வந்திருக்கிறான் ஆச்சாரியன் அனுகிரகம் பெற்று வந்த ஒருவனை அப்படியெல்லாம் உன்னால் ஜெயிக்க முடியாது அதனால் இப்போ சண்டை போடுவது ஸ்லாக்கியம் இல்லை இந்திரா நீயும் தேவர்களும் எங்காவது போய் ஒளிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார் பிருகஸ்பதி இந்திரன் பார்த்தான் எனது ஒளிஞ்சுக்கிறதா நாங்கள் ஒளிந்து கொண்டால் இவனை எப்படித்தான் வெல்வதுன்னு கேட்டோம் எப்படி வெல்வது அதுக்கு பதில் சொன்னார் பிருகஸ்பதி ஒரே ஒரு வழி தான் இருக்கு எந்த குருவருளால் இன்றைக்கு இவன் இந்த நிலைமையில் இருக்கானோ நாளைக்கு மகாபலிக்கு செல்வத்தால் கர்வம் வந்து அதே குருவை அவமானப்படுத்துவான் அந்த கர்வத்தினால் தன் ஆச்சாரியனிடத்திலே அபச்சாரப்படுவான் அப்போ ஆச்சாரியன் வாயாலேயே சாபத்தை வாங்கி கட்டிப்பான் அப்படி ஆச்சாரியனே சபித்தாலே ஒழிய இவன் அழிவதற்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார் தேஷாம் ஏவ அபமானேன சானுபந்தோ வினக்ஷேதி அதனால ஒரே ஒரு ஆப்ஷன் நீ இப்போ தேவலோக ராஜ்யத்தை மகாபலிக்கு விட்டு கொடுத்துடு இந்த ராஜ்யமெல்லாம் கிடைத்தால் அவனுக்கு கர்வம் அதிகரிக்கும் அந்த கர்வத்தின் மிகுதியால் எந்த குருவால் நமக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அந்த குருவையே அவமானப்படுத்துவான் அந்த குருவிடத்திலே சாபத்தை வாங்கி கொண்டு மொத்தமாக அழிவான் இதை தவிர அவனை வெல்வதற்கு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டார் பிருகஸ்பதி அதனால இந்திரன் பார்த்தான் இவனை எதிர்த்து சண்டை போடும் ஆற்றல் தனக்கு இல்லைன்னு இந்திரனும் மற்ற தேவர்களும் மொத்தமா தேவலோகத்தை விட்டே புறப்பட்டு சென்று எங்கோ போய் ஒளிந்து கொண்டார்கள் இப்போ மகாபலி பார்த்தான் உள்ள கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறோம் இந்திரன் சண்டைக்கே வரல நாம கேட் கிராஷ் பண்ணிட்டு உள்ள போக வேண்டியதான்னு அமராவதி பட்டணத்துக்குள்ளே சென்றான் தேவலோகம் இந்திரன் சபையை போய் பார்க்கறான் பார்த்தா காலியாக இருந்ததான் தேவேஷு அத நிலினேஷு பலிர் வைரோச்சன புரீம் தேவதானிம் அதிஷ்டாய வசம் நின்யே ஜகத்ரயம் உள்ள போனா மகாபலி ஒருவருமே இல்லை அப்ப இனி இந்த இந்திர ஆசனம் எனக்குத்தான் இந்த தேவலோகம் மட்டும் இல்லை மூ உலகங்களையும் நானே இனி ஆட்சி செய்யப் போகிறேன் என்று இந்திரனுடைய ஆசனத்திலே அமர்ந்து கொண்டான் மூ உலகம் இனி என் வசத்தில் வந்தது என்று இவன் ஆட்சி செய்ய தொடங்கினான்
தேவர்களெல்லாம் மாறு வேஷத்திலே ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். இந்த நிலையில்தான் தேவர்களின் தாயான அதிதி தேவி, அசுரர்களின் தாய் திதி தேவி, தேவர்களின் தாய் அதிதி தேவி. அந்த அதிதி தன் கணவரான கஷ்யப முனிவர், கஷ்யபர் தான் தேவர்களுக்கும் தந்தை அசுரர்களுக்கும் தந்தை, அந்த கஷ்யபரிடம் அதிதி தேவி போய் பிரார்த்தித்தாளாம், சுவாமி நம்ம குழந்தைகளான தேவர்கள்லாம் எங்கோ ஒளிந்து மறைந்து வாழ்கிறார்கள், எங்கே இருக்கான்னு கூட தெரியலை, அவளோட மொபைல் ஃபோனுக்கு கால் பண்ணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்னு வருது, அதனால் தொடர்பு எல்லையிலேயே அவள் இல்லை, அதனால் நம்ம குழந்தைகள் பழையபடி மீண்டும் ராஜ்யத்துக்கு வர வேண்டும், அதற்கு என்ன வழின்னு சொல்லுங்கோ என்று கேட்டாள் அதிதி தேவி. கஷ்யபர் சொன்னார், நான் என்னமா சொல்ல போகிறேன், நீ பகவானை குறித்து நாராயணனை குறித்து வழிபாடு செய், பயோவிரதம் என்ற ஒரு விரதத்தை உபதேசம் பண்ணாராம், இந்த பயோவிரதம் என்ற விரதத்தை அனுஷ்டித்து நீ நாராயணனை வழிபட்டால் உன் பிள்ளைகள் பழைய நிலைக்கு வர நாராயணன் அருள் புரிவான் என்று சொன்னார் கஷ்யப முனிவர். பயோவிரதம்னா என்னன்னு கேட்டா அதிதி தேவி. கஷ்யபர் சொன்னார், சான்ஸ்கிரிட்ல பயஸ்னா பால்னு அர்த்தம், அதனாலதான் பாலில் இருந்து வருவதை பாயசம் அப்படின்னு சொல்றா பாருங்க, பயஸ் அதுலேருந்து வந்தது தான் பாயசம் என்பது. அதனால பயோவிரதம் என்றால் பால் மட்டும் அருந்தி வேறு எந்த உணவும் உட்கொள்ளாமல் 12 நாள் அனுஷ்டிக்கும் விரதத்துக்கு பயோவிரதம்னு பேர். 12 நாள் பால் மட்டும்தான் சாப்பிடணுமா? அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்றார் கஷ்யப முனிவர். என்னன்னா பால்குண மாதத்தில் இதை அனுஷ்டிக்க வேண்டும். பால்குண மாசம்ங்கிறது என்னன்னா மாசி அமாவாசையிலேருந்து பங்குனி அமாவாசை வரை இடைப்பட்ட 30 நாள் இருக்கே, மாசி அமாவாசை டு பங்குனி அமாவாசை, அந்த 30 நாளுக்கு பால்குண மாதம்னு பேர். அந்த பால்குண மாதத்தில் சுக்லபக்ஷம் வளர்பிறையில் 12 நாள்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர் 3 வேளை நீராட வேண்டும், பால் மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும், மற்ற எதுவும் உட்கொள்ளக்கூடாது. தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும், அடியார்களை எல்லாம் அழைத்து ததியாராதனம்னு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், முக்கியமாக வீண் பேச்சு பேசாமல் இருக்க வேண்டும்னாராம். இது அந்த 12 நாள் மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்குமே ரொம்ப முக்கியமானது. அதனால பகவானை பற்றி தான் பேசணும், பகவன் நாமாவை தான் சொல்லணும், நாக்கு அதுக்கு தான் பகவான் கொடுத்துருக்கான். 12 நாளில் எந்த சூழலிலும் வீண் பேச்சு எதுவும் பேசிடக்கூடாது. இது போன்ற அந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்லி கிரமங்கள், செட் ஆஃப் ரூல்ஸ், அதெல்லாம் கஷ்யப முனிவர் கொடுத்துட்டார். அதன்படி அதிதி தேவி பயோவிரதம் அருட்டித்தாள், 12 நாள் பூர்த்தியாச்சு. பூர்த்தியானதும் என்ன ஆகணும், இன்னைக்கு பெருமாள் நமக்கு காட்சி அளிக்க வேண்டாமா, மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள், பெருமாள் ஒதுட்டார், பகவான் வந்து அதிதி தேவிக்கு பிரத்யக்ஷமானான், காட்சி அளித்தான். எப்படி வந்தான் நாராயணன், மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். 8வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம், தஸ்யா பிராதுரபூத்தாத பகவான் ஆதி பூருஷக பீதவாசாஸ் சதுர்பாகுஹு சங்க சக்கர கதாதரஹா. அந்த அதிதிக்கு எதிரே நாராயணன் காட்சி அளித்தான், ஆதி புருஷனாகிய பகவான் தோன்றினான். அவன் எப்படி இருந்தான், பீதவாசாஹா, இடுப்பிலே மஞ்சள் பட்டாடையாகிய பட்டு பீதாம்பரம் அணிந்திருக்கிறான். சதுர்பாகுஹு, 4 திருக்கரங்களோடு விளங்குகிறான். அந்த 4 திருக்கரங்களிலே சங்க சக்கர கதாதரஹா, சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை 3 திருக்கரங்களிலே ஏந்தி கொண்டு இந்த வலது கீழ் திருக்கரத்தாலே அஞ்சேல் என்று அபயம் அளித்து கொண்டு, பயப்படாதே, இதோ நான் வந்து காட்சி அளித்து விட்டேன் பார்த்தாயா, உபன்யாசம் ஆரம்பித்து 15 நிமிஷமாக நான் வல்லையேன்னு காத்துன்றதேளே, தோ வந்து அபயம் அளித்து விட்டீர்கள் பார்த்தீர்களா என்று அயோத்தியா மண்டபத்தில் கேட்குற ஒத்தொத்தருக்கும் அபயம் அளிப்பது போல அபயஹஸ்தத்தோடு பகவான் வந்து காட்சி அளித்தான் அதிதி தேவிக்கு. அவனை சேவித்தாளாம் அதிதி, பிரத்யக்ஷமாக கண்ணெதிரே பகவான் வந்துட்டான். தம் நேத்திர கோச்சரம் வீக்ஷிய சகசோத்தாய சாதரம் நனாம புவிகாயேன தண்டவத் பிரீத்தி விக்வலா. அதிதி பார்த்தாளா தம் நேத்திர கோச்சரம் வீக்ஷிய, கண்ணெதிரே பகவான் தெரிந்து விட்டானேன்னு சகசோத்தாய அமர்ந்திருந்தவள் கிடுகிடுன்னு எழுந்துட்டாளா சாதரம் ஆசையோடு. நனாம புவிகாயேன, பூமியிலே விழுந்து நமஸ்காரம் செய்தாள். அந்த நமஸ்காரத்தை எப்படி செய்தாளாம், தண்டவத் பிரீத்தி விஹ்வலா, பிரீத்தியோடு தண்டவத், முன்பே பார்த்தோம் அல்லவா அந்த தண்டம்ங்கிறது சப்போர்ட் இல்லைன்னா பொத்துன்னு விழுந்துடும், அது போல பகவான் வந்துட்டான்னதும் ஒரு சப்போர்ட் இல்லாத கழி எப்படி கீழே விழுமோ அது போல் பகவானை விழுந்து நமஸ்கரித்தாள் அதிதி தேவி. அதிதி தேவி நமஸ்கரித்தவாறே பகவான் சொன்னா, அதிதி அஞ்சாதே,
உன்னுடைய பயோவிரதத்தால் நான் உகந்தேன், உனக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டான். அதித்தி சொன்னா, பகவானே உனக்கே தெரியாதா, அந்த மகாபலியை அழிக்கணும், அவனோடு உள்ள அசுரர்களையும் அழிக்க வேண்டும். ஏன்னா இப்போ தேவர்கள் தப்பு பண்ணலையான்னு சிலர் கேட்பார்கள். இது அடியனும் நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் எல்லாரும் அது ஸ்டாண்டர்ட் டவுட் ஒன்று, இது தேவர்களும் தானே தப்பு பண்ணுறா, அப்புறம் ஏன் பெருமாள் தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா, அதாவது இந்த சம்சார மண்டலத்துக்குள்ளே தான் தேவர்களும் இருக்கிறார்கள் அசுரர்களும் இருக்கிறார்கள். அவள்லாம் மோட்சம் போல, அவள்லாம் வைகுண்டம் போயிடலை. வைகுண்டம் போய் முக்தி அடைந்தால் நூற்றுக்கு நூறு தர்மபூத ஞானம் விரிவடைய பெற்று தோஷமே இல்லாமல் இருப்பார்கள். தேவர்கள் நம்மளை விட மேலே இருக்காளே ஒழிய பிரகிருதி மண்டலம்ங்கிற மெட்டீரியல் யூனிவர்ஸ்குள்ளே தான் இருக்கிறார்கள். அதனால் மெட்டீரியல் யூனிவர்ஸில் சொல்கிறா இல்லையா, 100% நல்லவர்னு யாரும் கிடையாது, 100% கெட்டவர்னு யாரும் கிடையாது. அப்போது ரிலேட்டிவ்லி நல்லவர்கள் தேவர்கள், ரிலேட்டிவ்லி தீயவர்கள் அசுரர்கள். அப்போ ரிலேட்டிவ்லி கெட்டவர்களை விட ரிலேட்டிவ்லி நல்லவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால் இப்போ தீயவர்களான அசுரர்கள் மகாபலி பாட்சியில் உட்காந்துட்டான், அவனை நீ அழித்து என் மகன்களான இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ராஜ்யத்தை, மூவுலக ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்கணும்னு அதித்தி தேவி பிரார்த்தித்தாள். பகவான் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அது எனக்கு சாத்தியம் இல்லை. இன்னும் ஸ்லோகம் பாருங்கள், பிராயோதுனா தே அசுரயூதநாதாக அபாரணியா இதி தேவி மேமதிஹி யதோனுகூலேஸ்வர விப்ரகுப்தாக நவிக்ரமஸ்தத்ர சுகம் ததாதி. என்னால் மகாபலியை வெல்ல முடியாதுன்னா, ஏன்னா ஒரு காரணம் நீங்களே சொல்லிடுவேள், அவன் பிரகலாதனுடைய பேரன். பிரகலாதன் 21 தலைமுறை எல்லோரும் தூய்மையானார்கள், உன் வம்சத்தில் பிறந்த யாரையும் கொல்ல மாட்டேன்னு அவன்கிட்ட பெருமாள் சொல்லியிருக்கார், அதனால மகாபலியை கொல்ல மாட்டார். அதை திருவுள்ளத்தில் வச்சுருந்தாலும் அத்தோட இன்னொரு காரணம் பகவான் சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம், ராஜ்யத்தையாவது மீட்டு கொடுக்கலாமேனா அது கூட கஷ்டங்கிறார். ஏன்னா அனுகூல ஈஸ்வர விப்ரகுப்தாக, அவனுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருக்கு. எப்போ ஆச்சாரியனுடைய அனுகிரகம் ஒருத்தனுக்கு இருக்கோ, பகவானால என்னால் கூட அவனை அசைக்கவே முடியாதுன்னு தான் பகவான். இதுதான் பெரிய மெசேஜ். இந்த மகாபலியை வந்து பெருமாள் ஏமாத்தினாரா, அவன்கிட்டேந்து ராஜ்யத்தை வாங்கினாரா, இதெல்லாம் நிறைய டிஸ்பியூட் பண்ணுவா, அதெல்லாம் விஷயமே இல்லை. மகாபலி சரித்திரம் உணர்த்துற தத்துவம் என்னன்னா, ஆச்சாரியன் மட்டும் ஒருத்தனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நன்னாருன்னு சொல்லிட்டா பகவானாலேயே அவனை அசைக்க முடியாது. அதே சமயம் பகவானே அனுகிரகம் பண்ணுறேன்னு தயாராக இருந்தாலும் ஆச்சாரியன்ட்ட ஒருத்தன் சாபம் வாங்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதான் சுவாமி மணவாள மாமுனிகள் சாதித்தார், தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு எய்கோன் இன்பமிகு விண்ணாடுதான் அழிக்க வேண்டுகிறான், ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு. ஞானம் அனுட்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தம் தரும். ஒத்தனுக்கு பெருமாள்கிட்ட நல்ல பக்தி இருக்கு, ஆனா தன் ஆச்சாரியன்ட்ட பக்தி இல்லைன்னா பெருமாள் அவனுக்கு மோட்சம் கொடுக்க மாட்டாராம். ஆனா ஒருத்தனுக்கு பெருமாளை கூட அவ்வளவா தெரியாது, ஆனால் ஒரு நல்ல ஞானம் அருட்டானம் நிறைந்த ஒரு ஆச்சாரியன் திருவடியை போய் பிடிச்சிட்டான்னா பெருமாளை வணங்காட்டா கூட பகவானே பார்ப்பாராம், அந்த ஆச்சாரியனோட சம்பந்தம் இருக்குது, நான் மோட்சம் தருகிறேன் என்று அவனுக்கு மோட்சத்தை தந்து விடுவான். அப்போது பெருமாள் சொல்கிறார், ஆச்சாரியன் சுக்கராச்சாரியாருடைய அனுகிரகம் மகாபலிக்கு இருக்குது, என்னால் எப்படி அவனை அசைக்க முடியும்னார். இப்படி சொன்னால் நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், இதை நீ ஒரு 12 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா நன்னா இருக்கும்னு சொல்லியிருப்போம். ஏன்னா 12 நாள் பயோவிரதம் எல்லாம் அனுஷ்டித்து பகவான் வந்து காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் இல்லை இல்லை என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் விரதமாவது இல்லாமல் இருந்திருப்பேனேன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அதிதிக்கு பக்தி அதிகம், அவள் அப்படி சொல்லலை, பகவானே உன்னால் முடியாததுன்னு ஏதாவது உண்டா, எதுவாக இருந்தாலும் சேராததை சேர்க்கும் ஆற்றல்லாம் உனக்கு உண்டு, நீயா பார்த்து ஒரு வழி காட்டுன்னா பகவான் சொன்னான், கவலைப்படாதே வேறொரு வழி இருக்குன்னா. அது என்ன வழின்னு கேட்டா, வழியெல்லாம் அப்படியே சொல்ல முடியாது, உனக்கே மகனாக நான் வந்து பிறந்து ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துட்றேன். 8வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம், அதாப்பியுபாயோ மம தேவி சிந்தியக சந்தோஷிதஸ்ய விரதச்சரியயாத்தே மமார்ச்சனம் நார்ஹதி கந்துமன்யதா ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாத். பகவான் சொல்கிறான், அதிதி கவலைப்படாதே, உனக்கே மகனாக பிறந்து நான் நிச்சயமாக மகாபலியை அந்த ராஜ்யத்திலேருந்து இறக்கி
உன் மகனான இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ராஜ்யத்தை கொடுத்துட்றேன். ஏன் இதை செய்வேன்னா பகவான் காரணம் சொன்னான், மமார்ச்சனம் நார்கதி கந்தும் அந்யதா, என்னை குறித்து செய்த வழிபாடு என்றுமே வீண் போகாதுன்னா. நீ 12 நாள் என்னை குறித்து பயோவிரதம் அனுஷ்டித்திருக்கிறாய். எப்போ ஒருத்தன் ஸ்ரத்தையோடு பகவானை குறித்து வழிபாடு செய்து விட்டானோ அந்த பகவத் பக்தி, அந்த பகவத் ஆராதனம், அது பலன் கொடுத்தே தீரும். அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள். ஆனால் பலன் இல்லாமல், அப்படி பலனே கொடுக்கவில்லை என்று நாம் சொல்லவே முடியாது. நிச்சயமாக பலன் தந்தே தீரும். அப்போ எவ்வளவு பலன் கிடைக்கும்? நாம் பக்தி பண்ணுறோம், வழிபாடு செய்கிறோம், அதற்கு எவ்வளவு மடங்கு பலன் கிடைக்கும்? அதுவும் பகவான் ஒரு ஃபார்முலா சொல்லிட்டான், ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாத். ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாத், உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கைக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பலன் கிடைக்கும்ட்டோம். நாம் பகவானை குறித்து வழிபாடு செய்யும்போது 200% பகவான் மேலே பக்தியோடு நம்பிக்கையோடு செஞ்சோம்னா பலனும் 200% கிடைக்கும். நம்ம இந்த 20%, 30% இது கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ, இவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இந்த எண்ணத்தில் செஞ்சால் அவ்வளவு தான் கிடைக்கும். ஸ்ரத்தானுரூபம் பலஹேதுகத்வாத், உனக்கு ஸ்ரத்தை எவ்வளவு இருக்கோ ஸ்ரத்தையை பொறுத்து பலன் கிடைக்கும். ஆனால் அதிதி, நீ முழுமையான ஸ்ரத்தையோடு, ஏன்னா அவன் என்ன சொன்னான், நான் 12 நாள் வழிபாடு செஞ்சுட்டேன், நீ பலன் தராமல் இருக்க மாட்டேன், வேறு ஏதாவது நீயே வழிகாட்டுன்னு கேட்டுட்டா இல்லையா, அப்போ உன் ஸ்ரத்தைக்காக நான் பண்ணுற அனுகிரகம். அப்போ பகவான் பாருங்கள், எதற்கு அனுகிரகம் பண்ணுறான்னா, நம்மக்கிட்ட எவ்வளோ தூரம் ஞானம் இருக்குது, நாம் எவ்வளோ படாடோபத்தோடு செஞ்சோம், அது இல்லை, எவ்வளவு ஸ்ரத்தையோடு செய்தோங்கிறத தான் பகவான் பார்க்குறான். அந்த ஸ்ரத்தையோடு வழிபாடு செய்தாய், அந்த ஸ்ரத்தைக்கு பலன், உனக்கு மகனாக நான் வருவேன், உன் கணவராகிய கஷ்யபர் அவருடைய தவத்தின் பலன், உங்களுக்கு மகனாக நான் வந்து பிறப்பேன். ஆனால் ஒன்றே ஒன்று, இது தேவ ரகசியம், ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கோன்னோம். ஏன் இப்படி சொல்கிறான், அதிதிக்கு மகனாக பகவான் பிறக்க போகிறாங்கிறத அதிதி பாட்டுக்கு ஊர் முழுக்க சொல்லிட்டான்னா அது மகாபலி காதுக்கும் போய், ஓஹோ அந்த அதிதி மகன் வாமணனாக வருபவர் நாராயணன்னு மகாபலிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போய் அவன் உஷாராயிட்டான்னா கஷ்டம். அதனால் சில விஷயங்கள் ரகசியமாக இருக்க வேண்டியதை ரகசியமாக தான் வச்சுக்கணும். எதை பிரகாசமாக வெளியில் சொல்லணுமோ அதைத்தான் சொல்லலாம். அதனால் சொல்லிட்டான், இது தேவ ரகசியம், உனக்கு மகனாக நான் வருவேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், உன் மனசோடு வைத்துக்கொள், மகனாக வந்து தோன்றி மகாபலியை அப்புறப்படுத்தி உன் மகன் இந்திரனை ராஜ்யத்தில் அமர்த்துகிறேன்னு பகவான் வாக்களித்தான். வாக்களித்தபடியே கஷ்யப முனிவருடைய அந்த தவத்துக்குள்ளே பகவான் நுழைந்தான். தவசக்தி நிறைந்த அவருடைய வீரியத்தின் வாயிலாக அதிதி தேவியின் கர்ப்பத்துக்குள்ளே பகவான் நுழைந்தான். நுழைந்த பகவான் வாமனமூர்த்தியாக வந்து அவதாரம் செய்கிறான். மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். வாமனமூர்த்தியின் அவதாரம் எப்படி அவதரித்தாரா, 4 கைகளோடு சங்கு சக்கரங்களோடு நாராயணனாகத்தான் அவதரித்தார். அதுக்கப்புறம் வாமனனாக மாறுகிறார். 8வது ஸ்கந்தம் 18வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம், உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். அதிதியின் கர்ப்பத்திலிருந்து இப்போ வாமனமூர்த்தி வெளியே வருகிறார். வெளியே வந்து பிறந்த குழந்தை, அப்படியே நம்ம ஒத்தொத்தர் மடியிலையும் அந்த வாமனமூர்த்தி குழந்தையாக இப்போது காட்சி அளிக்கிறார். எப்படி இருந்தாராம், சதுர்புஜ சங்க கதாப்ஜ சக்கரஹா பிஷங்கவாசா நளினாயதே க்ஷணஹா ஷியாமாவதாதோ ஜஷராஜ குண்டல த்விஷோல்லசத் ஸ்ரீ வதனாம்புஜ புமான் ஸ்ரீவத்ஸ வக்ஷா வலயங்கதோல்லசத் கிரீட்ட காஞ்சிகுண சாருணூபுரஹா மதுவிரதவிராத விகுஷ்டயாஸ்வயா விராஜித ஸ்ரீ வனமாலயா ஹரிஹி பிரஜாபதேர் வேஷ்மதமஸ்வரோச்சிஷா விநாசயன் கண்டநிவிஷ்ட கௌஸ்துபா என்று வாமனமூர்த்தி வந்து அவதாரம் செய்தார். எப்படி இருக்காரா, சதுர்புஜகா 4 திருக்கரங்களோடு விளங்குகிறார். சங்க கதா அப்ஜ சக்கரஹா, சங்கு இடது மேல் திருக்கரத்திலே சங்கு, கதா இடது கீழ்த்திருக்கரத்திலே கதை, அப்ஜ வலது கீழ்த்திருக்கரத்திலே தாமரை, சக்கரஹா வலது மேல் திருக்கரத்திலே சக்கரம். சங்கு சக்கரம் கதை தாமரை இவற்றை ஏந்தி கொண்டு தோன்றுகிறார். பிசங்க வாசாகா, இடுப்பிலே பட்டு பீதாம்பரம் அணிந்து கொண்டே வந்துட்டாராம். அவதாரம் பண்ணும்போதே இடுப்பிலே பட்டு பீதாம்பரம். நளினாய தேக்ஷணகா, தாமரை போல் அகன்ற திருக்கண்களோடு, அழகான அகன்ற அந்த திருக்கண்களோடு விளங்குகிறார். ஷியாமாவதாதகா, நீலமேகம் போல் வண்ணம் படைத்தவராக முகில் வண்ணனாக தோன்றுகிறார்.
ஜஷராஜ குண்டல மீன் வடிவிலே மகர குண்டலங்களை திருக்காதுகளிலே அணிந்திருக்கிறார். த்விஷோல்லசத் ஸ்ரீ வதனாம்புஜ புமான், இந்த காதுகளிலே மகர குண்டலம் அணிஞ்சிருக்கார் இல்லையா, அந்த மகர குண்டலங்களின் ஒளியாலே அவருடைய திருமுகம் இன்னும் ஒளி பெற்று ஒளி வீசிக்கொண்டு விளங்குகிறது. ஸ்ரீவத்ஸ வக்ஷாகா, திருமார்பில் பார்த்தா ஸ்ரீவத்சம் என்னும் மரு, அதிலே மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறாள். வலயாங்கதோல்லசத் கிரீட்ட காஞ்சி குண சாருணு புரகா, திருக்கரத்திலே கைவளை அணிந்திருக்கிறார், தோளிலே தோள்வளை அணிந்திருக்கிறார், தலையிலே கிரீட்டம் அணிந்திருக்கிறார், இடுப்பிலே ஒட்டியானம் அணிந்திருக்கிறார், திருவடிகளிலே சிலம்பு நூப்புறம் அணிந்திருக்கிறார். சுடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னும்படி வலயாங்கதோல்லசத் கிரீட்ட காஞ்சி குண சாரு நூப்புரகான்னு அத்தனை திருவாபரணங்கள் அணிந்திருக்கிறார். மதுவிரதவிராத விகுஷ்டயாஸ்வயா விராஜித ஸ்ரீ வனமாலையா ஹரிஹி, கழுத்திலே வைஜயந்தி என்னும் வனமாலை அணிந்திருக்கிறார். அதை வண்டுகள் எல்லாம் வந்து மொய்த்து கொண்டே இருக்கின்றன. பிரஜாபதேர் வேஷ்வதமஸ்வரோச்சிஷா விநாசயன் கண்டநிவிஷ்ட கௌஸ்துபகா, கழுத்திலே கௌஸ்துப மணி என்னும் நீலநாயக்கல் அணிந்திருக்கிறார். அவர் திருமேனியிலேருந்து ஒரு ஒளி புறப்பட்டு வந்ததாம். அந்த ஒளி பட்டவாறே கஷ்யபருடைய இல்லத்தில் இருந்த இருட்டெல்லாம் ஓடிபடுத்தான். தாத்பரியம் என்னன்னா, அதுவரை கஷ்யபர் அதிதி குடும்பத்துக்கு இருண்ட காலமாகவே இருந்தது. தேவர்கள் எல்லாம் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தார்கள். எப்போ வாமனமூர்த்தி வந்தாரோ ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரியறதுங்கிற இல்லையா. பிரஜாபதேர் வேஷ்வதமஸ்வரோச்சிஷா விநாசயன் கண்டநிவிஷ்ட கௌஸ்துபகான்னு இவர் வந்தவாறே அந்த இடமே ஒளி பெற்றது. எந்த நாளில் அவதரித்தார்னா, ஸ்ரோணாயாம் ஸ்ரவண துவாதசியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபுகு. ஸ்ரோணாயாம் பாத்ரபத மாசம்னு சொல்லுவா. பாத்ரபத மாசம்னா ஆவணி அமாவாசையிலேருந்து புரட்டாசி அமாவாசை வரை உள்ள அந்த ஒரு மாத காலம், அதற்கு பாத்ரபத மாதம்னு பேர். அந்த பாத்ரபத மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசி, அதுக்கு விஜய துவாதசின்னு பேர். அந்த விஜய துவாதசியிலே எந்த நட்சத்திரம்னா திருவோணம் சிரவண நட்சத்திரத்திலே அபிஜித் முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம்னா சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய பகல் 12 மணி. அப்போ பாத்ரபத மாதம் விஜய துவாதசி என்னும் சுக்லபக்ஷ துவாதசி திருவோண நட்சத்திரம் பகல் 12 மணி நண்பகல் வேளையிலே அந்த வாமனமூர்த்தி இப்படி 4 திருக்கரங்களோடு நாராயணனாக வந்து தோன்றினார். இப்படி தோன்றிய அவருக்கு கஷ்யப பிரஜாபதி என்ன, அந்த கஷ்யப ரிஷி என்ன, அதிதி என்ன, மற்ற பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் என்ன, எல்லோரும் பல்லாண்டு பாடினார்கள். இப்போ இவர் என்ன பண்ணாரா, 4 கை சங்கு சக்கரத்தோடு நாராயணனாக இருந்தார் இல்லையா, அப்படியே 2 கைக்கு 2 அடி உள்ள ஒரு குள்ள வாமனமூர்த்தியாக இப்போது மாறுகிறார். யத்தத்வபுர்பாதி விபூஷணாயுதைஹி அவ்யக்த சித்வியக்தம் அதாரயத் ஹரிஹி பபூவசதேனைவ வாமனோவட்டுகு சம்பஷ்யதோர் திவ்யகதிர் யதாநடஹா. இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார் சுகபிரம்மம். ஒரு நாடகம் நடக்கிறது என்றால் நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் ஒரு வேடம் அணிந்து கொண்டு நடிச்சுட்டே இருப்பார். திடீர்னு அடுத்த காட்சி மாறும். அடுத்த காட்சி மாறினா இதே நடிகர் வேறு கெட்டப்பில் வருவார். அதே போல் பெருமாள் என்ன பண்ணாராம், முந்தின நொடி வரைக்கும் 4 கை சங்கு சக்கரத்தோடு இருந்தாராம், அடுத்த க்ஷணம் அடுத்த நொடி பார்த்தா ஒரு நடிகன் தன்னுடைய தோற்றத்தை கெட்டப்பை மாற்றுவது போல 2 கையோடு குள்ள வாமனமூர்த்தியாக ஒரு அழகான குழந்தையாக அந்த வாமனமூர்த்தி மாறிவிட்டார். இப்போ இந்த குழந்தையுடைய தேஜஸை முனிவர்கள் எல்லாம் பார்த்தார்களாம். உபநயனம், பூணூல் போடுவதுன்னு சொல்றோம் இல்லையா, உபநயனம் அதை இப்போதே பண்ணி வச்சுடலான்ட்டாலும். அப்படியா, பூனல்னால் 7 வயசில் தானே போடணும்னா, 7 வயசில் போடணும்னு நமக்கு அடையாளத்துக்கு சொல்லியிருக்கா. 7 வயசு வரைக்கும் காத்திருக்கணும்னு தேவையில்லை என்பது தான் பெரியோர்களின் அபிப்பிராயம். அப்போ எந்த வயசில் போடலான்னா, எப்போது நாம் சொல்லும் மந்திரத்தை திரும்ப சொல்லும் ஆற்றல் குழந்தைக்கு வந்துடுத்தோ அந்த வயசுலேயே பூனல் போட்டுடலாங்கிறான். இது பல ஆச்சாரியர்களின் திருவுள்ளம். நாம் ஒரு மந்திரம் சொல்கிறோம், மந்திரத்தை திரும்ப சொல்லும் ஆற்றல் குழந்தைக்கு இருக்குன்னா அது எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசில் பூனல் போட்டுவிடலாம். ஏன்னா பிஞ்சு மனசுக்குள்ள காமம் நுழைவதற்கு முன் காயத்ரி நுழைந்து விட வேண்டும். அதை பண்ண வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை.
ஆகையினால இப்ப இந்த ரிஷிகள்லாம் பார்த்தா இதுதான் நாராயணனே குழந்தையா வந்திருக்கான், அவனே மந்திரங்கள் சொல்லுவான், நாம சொல்லவே வேண்டாமே, அப்போ இவனுக்கு இப்போதே உபநயனத்தை செய்து விடலாம் என்று முடிவெடுத்தார்கள். முதற்கண் குழந்தை பிறந்தா ஜாத்த கர்மாங்கிற சம்ஸ்காரம் பண்ணணும், ஹோமம் பண்ணி குழந்தை வாயில தேன் தடவி அதுக்கப்புறம் குழந்தைய அப்பா மடியில உட்கார வச்சு மந்திரமெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இனி நீ தாய்ப்பால் அருந்த போகிறாயின்னு தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஜாத்த கர்மாங்கிற இந்த சம்ஸ்காரம் பண்ணணும். அதை வாமனமூர்த்திக்கு செய்தார்களாம். ஆனால் இப்போ என்ன எடுத்துன்னா தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஜாத்த கர்மா பண்ணணும். ஜாத்த கர்மானா ஜாதகம் எழுதுறது இல்லை, ஜனித்த குமாரனுக்கு பண்ணும் சம்ஸ்காரத்துக்கு ஜாத்த கர்மான்னு பேர். பட் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டல் டெலிவரி நடக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் போய் நாம் ஹோமம் மூட்டின்னு உட்காண்டிருந்தோம்னா அவன் நம்மளை அப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி வச்சுருவா. அதனால் ப்ராக்டிக்கலாக இப்போ அட்லீஸ்ட் என்ன பண்ணுறான்னா இந்த 11 நாள் புண்ணியாக வாசனமாகி நாமகரணம் பண்ணுறோம் இல்லையா, அப்போதாவது இந்த ஜாத்த கர்மாவை பண்ணிடணுங்கிறா. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா இதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஜாத்த கர்மாவை நாமகரணத்தோடையே பண்ணணும். ஆனால் அப்போ பண்ணாமல் அது சும்மா நெல்லில் பேர் எழுதினா போகிறோம்னு அதை சிம்பிளாக முடிச்சுட்டு சரி நாமகரணம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம்னு 6 குழந்தைக்கு முத முதல்ல உணவளிப்பார்கள், அப்பயாவது ஜாத்த கர்மாவை பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ என்ன பண்ணுறோம், ஆற்றுலேயே ஒரு பருப்பு சாதத்தை குழந்தைக்கு கொடுத்து அவ்வளோதான் அன்னப்பிராசனம்னு முடிச்சிடுறோம். அதுக்கும் வாத்தியாரை வரவழைக்கிறது இல்லை, ஏன்னா ஜாத்த கர்மான்னா வாத்தியார் வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 3 சவுளம்னு சொல்லி குடுமி வைக்கணும். அப்போதாவது ஜாத்த கர்மாவை பண்ணலாமான்னா இப்போ யாரும் குடுமையே வச்சுக்கிறது இல்லையே, அதனால சவுளமே நின்று போய்டுறது. அதனால் உபநயனத்தோடு வந்து இப்போ ஜாத்த கர்மாவை பண்ணிட்டுருக்கா. அது 7 பூனல் போட்டால் 7 குழந்தைய உட்கார வச்சு ஜாத்த கர்மா அப்பா மடியில் உட்கார வச்சுட்டு அடுத்து நீ தாய்ப்பால் குடிக்க போகிற, அது உனக்கு எல்லா வலிமையும் கொடுக்கட்டும் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி. இது 7 உபநயனம் பண்ணால் கூட பரவாயில்ல, பல பேருக்கு கல்யாணத்துக்கு முத நாள் 25 வச்சு பூனல் போடுறேன்னு சொல்லி அவனை மடியில் உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஜாத்த கர்மா பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, சார் நாங்கள் எல்லா மந்திரங்களும் சொல்லி கல்யாணம் பண்ணோம் ஆனாலும் இப்படி ஆயிடுத்தேன்னா வேதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தானே கரெக்டாக பலன் கிடைக்கும், நாம் இப்படி தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. அதனால் ஜாத்த கர்மாவை அட்லீஸ்ட் 11 நாளாவது ஜாத்த கர்மா பண்ண வேண்டும். ஏன்னா குழந்தை பிறந்த அன்றைய தினம் தந்தைக்கு தீட்டு வராது, ஜாத்த கர்மா அன்னைக்கு பண்ணால் பண்ணிவிடலாம். அன்னைக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கிறதுனால முடியலைங்கும் போது 11 நாளாவது வாத்தியார் சுவாமி வச்சு இந்த ஜாத்த கர்மா என்பது பண்ணணுங்கிறது பெரியோர்கள் காட்டிய வழி. அதனால் இந்த வாமனமூர்த்திக்கு அவதரித்தவாறே ஜாத்த கர்மாலாம் பண்ணிட்டா உடனேயே உபநயனம். ஆனால் ஒருத்தர் சொன்னார், இந்த விஷயத்தில் எங்கள் குழந்தையும் வாமனமூர்த்தியும் ஒன்று தான், ஏன்னா எங்கள் குழந்தைக்கும் ஜாத்த கர்மா உபநயனம் சேர்ந்து தான் நடக்கிறதுன்னார். அப்படி இல்லை, ஜாத்த கர்மா நமக்கு முன்னாடி நடக்கும், உபநயனம் பின்னாடி. வாமனமூர்த்தி தேஜஸோட இருந்ததுனால அப்போதே ஜாத்த கர்மா, உடனே உபநயனம். அந்த உபநயன காட்சியை சுகபிரம்மம் அப்படி வர்ணிச்சிருக்காரு, இதையே தனியாக தியானம் பண்ணலாம். இப்போ வாமனமூர்த்தி எல்லார் மடியிலையும் குழந்தையா இப்போ உட்காண்டிருக்கார், அவருக்கு உபநயனம் பூணல் போடுறா, ஒத்தொத்தரும் ஒன்று வந்து சமர்ப்பித்தாலாம் சுகபிரம்மம் வர்ணிக்கிறார், அடியேனும் சேவிக்கிறேன் நீங்கள் அப்படியே மனசால தியானம் பண்ணிக்கோங்கோ. தஸ்யோபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதா பிரவீத், இவருக்கு காயத்ரி மந்திரம் உபதேசிக்கணும். சூரிய தேவன் வானத்திலேருந்து இறங்கி வந்து இந்த வாமனமூர்த்தியின் காதிலே காயத்ரி மந்திரத்தை சூரியன் வந்து உபதேசம் செய்தார். பிரகஸ்பதிஹி பிரம்மசூத்திரம், அதுக்கப்புறம் குழந்தைக்கு யஜ்ஞோபவீதம் பூணல் அணிவிக்கணும் இல்லையா, தேவகுருவான பிரகஸ்பதி அவர் வந்து அந்த உபவீதம் யஜ்ஞோபவீதமாகிய பூணூலை பிரகஸ்பதி கொண்டு வந்து சமர்ப்பித்தார். மேகலாம் கஷ்யப்போதாத், இடுப்புல மேகலை என்று முஞ்சை புல், அதை அந்த குழந்தை அணிய வேண்டும். அந்த இடுப்புக்கு அணியக்கூடிய மேகலையை தந்தையான கஷ்யப்பர் வாமனமூர்த்திக்கு அணிவிக்கிறார். அடுத்து ததௌ கிருஷ்ணாஜினம் பூமிஹி, அவர் மேல ஒரு மான் தோல் அணிந்து கொள்கிறாராம். இப்ப என்ன பண்றா, சாஸ்திரத்துக்கு ஒரு சின்ன பீஸ் மான் தோல் மட்டும் எடுத்து அதை பூனலோடு சேர்த்து முடிச்சு போட்டு குழந்தைக்கு போட்டு விடுறா. அப்படி இல்லை, இந்த மேலே ஒரு ஷால் போடுறோம் பாருங்க, இந்த மேல் வஸ்திரம் போல மான் தோலை பிரம்மச்சாரி அணிய வேண்டும், அப்படி ஃபுல்லாக அணியணும். இதை வேடிக்கையாக சொல்லுவா, பெருமாள் அவதாரம் பண்ணும்போது எப்படி வந்தார், திருமார்பில் ஸ்ரீவத்சங்கிற மரு அதில் மகாலட்சுமியோடு வந்துட்டார். இப்போ கெட்டப் சேஞ்ச் பண்ணுறார் வாமனமூர்த்தியாக. அப்போ அந்த பெருமாள் மகாலட்சுமிகிட்ட சொன்னாராம், அதை பாரு நான் வாமன பிரம்மச்சாரியாக மாறப்போகிறேன், நீ பாட்டுக்கு திருமார்பில் உட்காண்டிருந்தேன்னா என்னை பிரம்மச்சாரின்னு யாரும் நம்ப மாட்டா, மனைவி இருந்தால் கிரகஸ்தன் தானே,
நாம் பிரம்மச்சாரின்னு சொல்லி தான் யாச்சகம் கேட்டு போகணும், அதனால கொஞ்சம் இந்த திருமார்பில் உட்கார வேண்டான்னு சொன்னாராம். பிராட்டி சொன்னா, அகலகில்லேன் இறையும், அதெல்லாம் இந்த திருமார்பு விட்டெல்லாம் நான் நகரமாட்டேன், இங்கே தான் உட்காந்துருப்பேன்னா. பெருமாள் சொன்னார், அது கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாமா, ஆனால் என்ன பிரச்சனைனா மகாபலிட்டேந்து எல்லா செல்வத்தையும் நான் வாங்கிட்டு வரத்துக்காக போகிறேன், நீ பாட்டுக்கு இங்கே உட்காந்துருந்து உன்னுடைய கட்டாட்சம் மகாபலி மேலே பட்டுடுதுன்னா அவன் செல்வத்தை என்னால் எப்படி வாங்க முடியும்? லக்ஷ்மி கட்டாட்சம் மகாபலிக்கு கிடைச்சுட்டா அவன் செல்வத்தை என்னால் வாங்க முடியாமல் போயிடும். அதனால் நான் சொல்கிறத கேடு, கொஞ்ச நேரம் இந்த திருமார்பை விட்டு விலகி இருந்தாராம். மகாலட்சுமி கிளீனாக சொல்லிட்டா, இந்த திருமார்பை விட்டு ஒரு நொடி கூட நான் அகலவே மாட்டேன், இங்கே தான் உட்காந்துருப்பேன்னா. பெருமாள் பார்த்தார், உடனே சாஸ்திரத்தில் ஒரு ரூல் எழுதிட்டாராம், பிரம்மச்சாரிகள் எல்லாம் மான் தோலை மார்பை மறைத்து அணிந்து கொள்ள வேண்டும்னு ரூல் எழுதி வச்சுட்டாராம். அது எதுக்குன்னா அவருக்காகத்தான் எழுதினார், இவர் மகாலட்சுமியை மறைக்க வேண்டும், தான் பிரம்மச்சாரின்னு காட்டிக்கணும், முக்கியமாக லக்ஷ்மி கட்டாட்சம் அவன் மேலேயும் பட்டுடக்கூடாது மகாபலி மேலே, அதனால் இவர் மறைச்சிக்கிறதுக்கு இனி உலகத்தில் எல்லா பிரம்மச்சாரிகளும் மான் தோல் அணிய வேண்டும் என்று அவர் சாஸ்திரத்திலே எழுதி வைத்தார். இன்றளவும் மான் தோல் பிரம்மச்சாரி அப்படி சுத்தி பூர்த்தியாக அணிய வேண்டும் என்பது தான் சாஸ்திரம். அதனால தான் திருமங்கை ஆழ்வாரும் புறம்பழகாக பாடினார், மான் கொண்ட தோல்மார்வின் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாழாலந்த பெருமானை தென் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வாரோட பாசுரம். அதனால அந்த மான் தோல் அதை இப்போ பூமி தேவியே கொண்டு வந்து சமர்ப்பித்தாளாம். ஏன்னா பூமி தேவி பார்த்தா சபத்னி இல்லையா, சரி சரி ஸ்ரீதேவியை தானே மறைக்க போற, இதோ பூதேவியே கொண்டு வந்து மான் தோலை கொடுக்குறேன், நான் அவளை மறைச்சு கொண்டாளாம். ஏன்னா பூமி தேவி பார்த்தா இந்த அவதாரத்தில் எனக்கு நீ ரோலே கொடுக்கல, அப்புறம் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு மட்டும் எதுக்கு ரோல், அதனால நானே மான் தோலை தருகிறேன், அவளை மறைத்துக்கொள் என்று ததவு கிருஷ்ணாஜினம் பூமிஹி தண்டம் சோமோ வனஸ்பதிஹி. பிரம்மச்சாரி கையில பலாச தண்டம் ஏந்தி இருக்க வேண்டும், பலாச மர குச்சி. ஒரு சந்நியாசிக்கு அவருடைய தண்டம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் பிரம்மச்சாரிக்கு அந்த பலாச தண்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு வேறு சிலதுக்கு தண்டம்னு வேறு அர்த்தத்தில் சொல்கிறா, அது அது மாதிரி நினச்சிட்டு இவா அதை தூக்கி போட்டு போய்ட்றா. பூனல் போட்ட அன்னைக்கு தான் அந்த தண்டம் எங்கே இருக்குன்னு தெரியுது, மற்ற நாள் வாழ்க்கை எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி சமாவர்த்தனத்தின் போது தண்டம் எங்கேன்னு அப்போ வந்து தேடுறா. அந்த தண்டம் எதுக்காகனா, இவன் வேதம் கற்கும்போது கையில் அந்த தண்டத்தை வைத்து கொண்டால்தான் இவன் கற்கக்கூடிய வேதம் உறுதியாக அவன் மனசில் பதியுமாம். அதனால் உபநயனம் ஆகும்போது கொடுக்கக்கூடிய அந்த தண்டம் என்பதை ஒரு துறவி, இப்போ ஒரு ஜியர் சுவாமியோ அல்லது ஒரு மட்டாதிபதியோ இருக்கார்னா அவர் கையில் உள்ள தண்டம் அவருக்கு எவ்வளோ முக்கியமோ அது போல் குழந்தை இந்த தண்டம் உனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த குழந்தை கையில் கொடுத்தானா அவர் பத்திரமாக பார்த்துப்பார். அதுபோல் பெற்றோர்களும் அதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த தண்டத்தை சோமன் என்ற தேவதை அவன் வாமனமூர்த்திக்கு பலாச தண்டத்தை சமர்ப்பித்தான். கௌபீனாச்சாதனம் மாதா. அப்புறம் கௌபீனம், இந்த வாமனமூர்த்தி கோமணம் கௌபீனம் அணிந்து கொள்கிறார், அதை தாயான அதிதி தேவியே கொண்டு வந்து அணிவித்தாள். தியௌஷ்சத்ரம் தியௌஷ்சத்ரம் ஜெகதப்பதேகே. அப்புறம் வாமனமூர்த்தினாலே இந்த கொடை தானே ஞாபகம் வரும், இந்த குடையோடு வந்தால்தான் அவரை வாமனமூர்த்தின்னு நமக்கே அடையாளம் தெரியும். அந்த குடையை ஸ்வர்கலோக தேவதை, ஸ்வர்கலோகத்துக்கு அதிபதியான தேவதை, அந்த தேவதை கொண்டு வந்து அந்த வாமனமூர்த்திக்கான குடையை சமர்ப்பித்தான். கமண்டலும் வேதகர்பகா. அடுத்து வாமனமூர்த்தி கையில் ஒரு கமண்டலம் இருக்கும், அந்த கமண்டலத்தை பிரம்மா சமர்ப்பித்தார். குஷான் சப்தர்ஷயோ ததுகு. அப்புறம் தர்பை புற்கள், பிரம்மச்சாரியனா கையில் தர்பை புல் இருக்க வேண்டும், தினந்தோறும் பிரம்ம யஜ்யம் பண்ணணும், கிரகஸ்தர்களுக்கும் உண்டு பிரம்மச்சாரிக்கும் உண்டு. பிரம்ம யஜ்யம் என்றால் சந்தியாவந்தனத்துக்கு அப்புறம், சிலர் மாத்தியானிகத்தோடு சேர்த்து பண்ணுறா, ஆனால் சிஸ்டர்கள் வழக்கம் காலை சந்தியாவந்தனம் ஆனவாறே வேதத்திலிருந்து தினந்தோறும் ஒரு சாப்டர் சொல்ல வேண்டும். அப்படி வேதத்திலிருந்து ஒரு சாப்டர் தினந்தோறும் ஓதுவதற்கு பிரம்ம யஜ்யம் என்று பெயர். அந்த பிரம்ம யஜ்யம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா தர்பைகளை கீழே பரப்பி அந்த தர்பைக்கு மேலே உட்காந்து வேதம் சொல்லணுமா, சொன்னால் அந்த வேதம் என்பது மனத்தில் நன்றாக பதியும். ஏண்டா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அடியேன் பண்ணுறேன்னா பதியிறது, அதனால் ஒரு டிப்ஸாக இருக்கட்டுமேங்கிறதுனால சொல்கிறேன். அதனால் தினந்தோறும் அந்த பிரம்ம யஜ்யம்ங்கிறது தர்பைகளை கீழே பரப்பி அந்த தர்பை மேலே உட்காந்துட்டு பிரம்ம யஜ்யம் பண்ணால் அந்த வேத மந்திரங்கள் என்பது மனசில் நன்றாக பதியும். அந்த தர்பைகளை சப்தரிஷிகள் என்ற ஏழு முனிவர்கள்,
அவர்கள் கொண்டு வந்து வாமனமூர்த்திக்கு சமர்ப்பித்தார்கள். அக்ஷமாலாம் மகாராஜ சரஸ்வதி அவ்யயாத்மனஹா, ஜபமாலை வாமனமூர்த்திக்கு சரஸ்வதி தேவி ஜபமாலையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாள். தஸ்மா இத்யுபநீதாய யக்ஷராட் பாத்ரிகாமதாத். அடுத்து ஒரு பிரம்மச்சாரி பவதி பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷை எடுத்து உணவு உண்பார், பிக்ஷைக்கு பாத்திரம் வேண்டுமே, குபேரன் கொண்டு வந்து பிக்ஷை பாத்திரம் சமர்ப்பித்தான். அப்புறம் நிறைவா அந்த பிரம்மச்சாரிக்கு உபநயனம் எல்லாம் எடுத்து ஃபைனலாக அந்த பிக்ஷாச்சரணம்னு பிக்ஷை வாங்கினா உபநயனம் பூர்த்தியாகும். அந்த பிக்ஷை முதல் பிக்ஷை யார் கொடுத்தாளாம், பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமாதாத் அம்பிகா சதி, அம்பிகையான பார்வதி தேவி முதல் பிக்ஷையை வாமனமூர்த்திக்கு சமர்ப்பித்தாள். அப்போ எத்தனை விஷயம் பாருங்க, இதை தியானிச்சாலே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. அப்போது வாமனமூர்த்திக்கு காயத்ரி மந்திரத்தை சூரியன் உபதேசிக்க, பூணூல் என்னும் யஜ்ஞோபவீதத்தை பிருகஸ்பதி சமர்ப்பிக்க, இடுப்பு மேகலையை கஷ்யபர் அணிவிக்க, பூமி தேவி மாந்தோலை சமர்ப்பிக்க, தண்டத்தை சோமதேவன் சமர்ப்பிக்க, கௌபீனம் என்னும் கோமணத்தை அதிதி என்னும் தாய் சமர்ப்பிக்க, குடையை ஸ்வர்கலோக தேவத்தை சமர்ப்பிக்க, கமண்டலத்தை பிரம்மா சமர்ப்பிக்க, தர்பைகளை சப்த ரிஷிகள் சமர்ப்பிக்க, ஜபமாலையை சரஸ்வதி சமர்ப்பிக்க, பிக்ஷை பாத்திரத்தை குபேரன் சமர்ப்பிக்க, பார்வதி முதல் பிக்ஷையிட நம்ம வாமனமூர்த்திக்கு உபநயனம் இப்போது பூர்த்தியானது. உபநயனமானவாறே அடுத்து சமிதாதானம் பண்ணணும். பிரம்மச்சாரிக்கு திரிகால சந்தியாவந்தனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் உபநயனமே எப்போ பூர்த்தின்னா அவர் மாத்தியானிகம் பண்ணினா தான் உபநயனம் பூர்த்தி ஆகும். நம்ம வாமனமூர்த்தி என்ன பண்ணாராம், உடனே அக்னிகாரியெல்லாம் இருக்குது, நான் சமிதாதானம் பண்ணுகிறேன், சமித்துகளை அக்னியில் சேர்க்கணும், காலை மாலை ரெண்டு வேளை பிரம்மச்சாரி பண்ணணும். கிரகஸ்தர்கள்னால் அக்னிஹோத்திரம் அக்னி ஔபாசனம் பண்ணுவா. அதனால் இப்போ வாமனமூர்த்தி என்ன பண்ணார், நான் இப்போதே சமிதாதானம் பண்ணுகிறேன்னு 19 ஸ்லோகம், சமித்தம் ஆகிதம் வன்னிம் கிருத்வா பரிசமூகனம் பரிஸ்தீரிய சமபியர்ச்சிய சமித்பிர் அஜுகோத்விஜகா, சமித்துகளை அக்னியில் சேர்த்து சமிதாதானமும் பண்ணிட்டாராம் வாமனமூர்த்தி. இப்போ ஜம்முன்னு உபநயனம் பூர்த்தி ஆயிடுத்து. யஜ்ஞோபவீதத்தை அணிந்து கொண்டு அந்த கையிலே குடையை வைத்து கொண்டு இந்த கையில் கமண்டலத்தையும் தர்பைகளையும் வைத்து கொண்டு பிரம்ம தேஜஸோடு அழகான குழந்தை, 2 உயரம் தான் இருக்கார். அவருக்கு குரல்னு பேர், திருக்குறள் அப்பன்பா. ஏன்னா திருக்குறள் எப்படி 2 இவரும் 2, திருக்குறள் வரியில 2, இவர் உயரத்தில் 2, அதனால் திருக்குறள் அப்பன்பா. அப்படி அழகாக 2 மனசில் நினச்சி பாருங்களேன், அழகாக 2 வாமனமூர்த்தி கையிலே குடையோடு இந்த கையில் தர்பை கமண்டலத்தோடு நின்னா அப்படி ஒரு பிரம்ம தேஜஸம். ஏன்னா அது குழந்தைக்கு பூணல், அந்த வயசில் போட்டால் அந்த பிரம்ம தேஜஸை எல்லா குழந்தைகள் முகத்திலும் பார்க்கலாம்னு உணர்த்துவதற்காக. பகவானுக்கு இயற்கையாகவே தேஜஸ் உண்டு, இருந்தாலும் இப்படி அவன் வெளிப்படுத்தி காட்டினான். அப்போது ரிஷிகள்லாம் ஞாபகப்படுத்தினாலாம், பகவானே கொஞ்சம் அவதார காரியம் இருக்குது, மகாபலிகிட்டேந்து கொஞ்சம் அதெல்லாம் மீட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா ரிஷிகள் முக்காலம் அறிந்தவர்கள், அவளுக்கு தெரியும் பெருமாள் ஏன் அவதாரம் பண்ணார்னு. அதிதிட்ட மற்றவாயார்ட்டையும் அவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் ரிஷிகள் அறிவார்களே. அந்த ரிஷிகள்லாம் நினைவூட்டினாலாம், எங்கே இருக்கா மகாபலின்னு கேட்டார் வாமனமூர்த்தி. நர்மதா நதியின் வடக்கு கரையிலே யாகம் பண்ணுறான்னா. ஏன்னா பொதுவாக கேரளாவோடு வாமனமூர்த்தியை பொதுவாக தொடர்பு படுத்தினாலும் சரி, அதையும் நாம் மதிக்கிறோம், எல்லாருடைய நம்பிக்கைகளையும் நாம் ஏற்றுக்கணும். இப்போ பாகவதம் பார்க்கறதுனால டெடிக்கேட்டடாக அதில் எப்படி இருக்கோ பார்ப்போம். பாகவத புராணத்தின்படி நர்மதா நதியின் வடக்கு கரையில் மகாபலி யாகம் பண்ணுகிறான். பின்னாடி வாமனாவதாரம் கேரளாவில் இன்னும் எத்தனையோ பக்தர்களுக்கு பெருமாள் எடுத்து காட்டியிருப்பார், அது வேற, அதையும் நாம் மறுத்துடக்கூடாது. இப்போ கேள்விப்பட்டாரா, சுத்வாஸ்வமேதைர் யஜமானம் ஊர்ஜிதம் பலிம் பிருகூணாம் உபகல்பித்தைஸ்ததா ஜகாம தத்ராகில சார சம்பிருதா பாரேண காம் சன்னமயன் பதே பதே. இப்போ நேராக மகாபலிகிட்ட யாச்சகம் கேட்க போறேன்னு சொல்லி நர்மதா நதியின் வடக்கு கரை நோக்கி வாமனமூர்த்தி நடந்தார். நடக்கும்போது என்னாச்சா, பாரேண காம் சன்னமயன் பதே பதே. இவர் நடக்கும்போது பூமியே நடுங்கியதான், பூமி நடுங்கும்படி வாமனமூர்த்தி நடந்தார் அப்படின்னு சுகபிரம்மம் சொல்லிட்டார். இப்படி இந்த ஸ்லோகம் போட்டவாறே நஞ்சியர் என்ற ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ பராசர பட்டர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டாராம், வாமனமூர்த்தி நடந்தபோது ஏன் பூமி நடுங்கியது? ஏதாவது பதில்கள் குழந்தைகள்லாம் நிறைய பேர் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க. வாமனமூர்த்தி நடந்து போகிறார், அப்போ பூமி நடுங்கியது,
வாமனமூர்த்தி நடந்தால் ஏன் பூமி நடுங்க வேண்டும்? எனி ஆன்சர்ஸ், ஏதாவது பதில் சும்மா சொல்லுங்க தைரியமா. வாய்ப்பு குழந்தைகளுக்கு, ஏன்னா குழந்தைகள்லாம் வந்து கேட்குறா, அவளோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். நாளைக்கும் ஸ்கூல் லீவு தான், நாளைக்கும் வரலாம். ஆ, ஒரு காரணம் அவர் என்ன சொல்கிறார், பெருமாளுடைய பாரம் தாங்க முடியலை அப்படின்னு சொன்னான். ஆனால் பெருமாள் வந்து பூமி தேவிக்கு அவ்வளோ பாரம் கொடுப்பாரா? பூமி தேவி அவர் மனைவியாச்சே, அதனால் இவர் போட்டு பூமி அப்படியெல்லாம் அழுத்த மாட்டார். அவர் அழகாக நளினமாக நடப்பார். அதனால் அதனால் பூமி நடுங்க வாய்ப்பு இல்லை. இப்போ பராசர பட்டர் சொன்னாராம் நஞ்சியர்கிட்ட, நீயே ஒரு காரணம் சொல்ல என்னார். நஞ்சியர் சொன்னாராம், அடியன் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பெருமாள் யாச்சகம் கேட்க போனார் இல்லையா, அதை பார்த்து பூமி தேவி தானே நடுங்கிட்டான்னாராம். ஏன்னா இவருக்கு கொடுத்து தானே பழக்கம், இவர் யார்ட்டையும் வாங்கியே பழக்கம் இல்லையே, எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடியவர், இவர் முத முதல்ல தானம் வாங்க போறேன்னு போறாரே என்று இதை எண்ணி பூமி தேவி நடுங்கினாள் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டாராம் நஞ்சியர். பராசர பட்டர் சொன்னாராம், அதுதான் இல்லைன்னாராம். அதுதான் இல்லையா? அப்போ ஏன் நடுங்கியதுன்னு கேட்டார் நஞ்சியர். பராசர பட்டர் சொன்னாராம், பெருமாளுக்கு கொடுத்து கொடுத்தே பழக்கம், இப்போதான் முதல் தடவையாக வாங்க போகிறார், அதனால் பெருமாளே டென்ஷன் ஆகிட்டாராம், ஒழுங்காக வாங்குவோமோ மாட்டோமோ. முன்ன பின்ன பழக்கம் இருந்தால் தானே சரியாக யாச்சகம் வாங்க முடியும். அவன் இதுவரைக்கும் பகவான் யார்ட்டையும் எனக்கு இது குடுன்னு கேட்டதில்லை, முதல் முறையாக ஒத்தன்ட்ட போய் ஒன்று குடுன்னு கேட்க போகிறான். ஒரு நகைச்சுவை சொல்கிறா இல்லையா, மௌன விரதம் முதல் முறை இருக்கிறதுனால ரூல்ஸ் தெரியல, நடுவில் பேசிட்டேன்னு ஒரு நகைச்சுவை சொல்கிறா. அந்த மாதிரி பெருமாள் பார்த்தார், முதல் முறையாக யாச்சகம் கேட்டு போகிறோம், இது எப்படி கேட்போன்னு தெரியாது, ஏன்னா பகவான் யார் முன்னாடி பிரத்யட்சமானாலும் நான் வரதராஜனாக வந்திருக்கிறேன், வரம் கொடுக்க வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், இப்படியே டயலாக் பேசி பழக்கமாயிடுத்து. மகாபலி முன்னாடி போனாலும் எனக்கு யாச்சகம் கொடுன்னு கேட்கறதுக்கு பதில் அங்கே போய் நின்றுட்டு, நான் வரம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள்னு டயலாகை மாற்றி பேசிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பகவானே நடுங்கினான். பகவான் நடுங்கினால் உலகமே நடுங்கும், அதனால் நடுங்கியது என்று பராசர பட்டர் இந்த விளக்கம் அருளினார் என்று இது குரு பரம்பரைகளிலே காண்கிறோம். அதுதான் இந்த ஸ்லோகம் சுகபிரம்மம் சாதிக்கிறார், ஜகாம தத்ராகில சார சம்பிருதகா பாரேண காம் சன்னமயன் பதே பதே. காம்னா பூமின்னு அர்த்தம், காம் சன்னமயன் பதே பதே. அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பூமி நடுங்கும்படியாக வாமனமூர்த்தி நர்மதா நதியின் வடக்கு கரை, இப்போ நாமும் அங்கேயே போயிடுவோம், நர்மதா நதியின் வடக்கு கரைக்கு விர்ச்சுவலாக நாம் அப்படியே வெஸ்மாம்பலத்திலேருந்து புறப்படுகிறோம், நர்மதா நதியின் வடக்கு கரையை சென்று அடைகிறோம். நாமும் ஒரு நதிக்கரையிலேருந்து தான் புறப்படுறோம். எந்த நதி? கூவத்தை சொல்லாதீங்க, பாலாறு. சென்னையை வந்து பாலாற்றின் கரையும்பா, அதனால் பாலாற்றின் கரையிலிருந்து புறப்படுவோம். நர்மதா நதிக்கரையின் வடக்கு கரைக்கு செல்கிறோம். மகாபலியினுடைய அஸ்வமேத யாகசாலை, அந்த யாகசாலைக்குள்ளே வாமனமூர்த்தி நுழைகிறார். யாகம் பண்ணி வச்ச ரிஷிகள்லாம் யாகத்தையே மறந்துட்டாலும், ஆஹா இப்படி ஒரு தேஜஸோடு பிரம்மச்சாரி வருகிறாரே, இவர் சூரியனோ, வானத்திலேருந்து சூரியன் இறங்கி வந்துட்டாரா, அல்லது அக்னி தேவனா, அல்லது சனத்குமாரர் போன்ற யோகிகளா, யார் வந்திருக்கான்னு தெரியலையே என்று அத்தனை ரிஷிகளும் வியந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மகாபலி பார்த்தான், ஆகா எவ்வளவு பெரிய தேஜஸ்வி வந்திருக்கார். மகாபலி நேரம் ஓடி வந்தான், வாமனமூர்த்தியை எதிர்கொண்டு வரவேற்றான், அழைத்து அவருக்கு உபச்சாரங்கள் பண்ணினான், வாமனமூர்த்தியின் திருவடிகளை மகாபலி அலம்பினான், வாமனமூர்த்தியின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலைக்கு மேலே மகாபலி தெளித்து கொண்டான். இதை வர்ணிக்கிறார் சுகபிரம்மம் எட்டாவது ஸ்கந்தம் பதினெட்டாம் அத்தியாயம் 28வது ஸ்லோகம்.